আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা আশরাফিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি আজমাইন আম্মা বাদ ইয়া আইয়ুহাল্লাযীনা আমানু তাকুল্লাহ হাক্কা তুকাতিহি ওয়া লা তামুতুন্না ইল্লা ওয়া আনতুম মুসলিমুন ফাইন্না আসতাকাল হাদীসি কিতাবুল্লাহ খায়রুল হাদী হাদী মুহাম্মাদিন সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர்கிறதே தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் மீண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது நானும் நீங்களும் வாழுகிற மண்களை விட்டும் என்னுடைய உங்களுடைய கண்களை விட்டும் மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மறக்க முடியாத நெஞ்சங்களில் ஆழமான நேசத்தையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்ட என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மறக்க முடியாத நேசத்துக்கும் பாசத்துக்கும் உடைய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை கூட்டம் குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த பூமியிலே படைத்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய அருள்களில் மிக சிறந்த அருளாகிய ஏகத்துவத்தில் வாழக்கூடிய குடும்பமாக குழந்தைகளாக கணவனாக மனைவியாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி மாஷா அல்லாஹ் பிதாத்துக்களும் ஷிருக்குகளும் அற்ற பிதாத்துக்குக்கும் ஷிருக்குக்கும் எதிராக கோஷங்கள் எழுப்பப்படுகின்ற பிரச்சாரம் செய்யப்படுகின்ற பள்ளியோடு இறைவன் என்னையும் உங்களையும் தொடர்புபடுத்தி இன்றைய நாளில் அதுவும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு ஹுத்துபாவை கேட்குகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபாவிலே நானும் நீங்களும் ஒரு புனிதமான ஒரு மாதத்தை கடத்திவிட்டு அந்த மாதத்தில் நிறைய இபாதத்துக்கள் செய்துவிட்டு அந்த மாதத்தில் இறையச்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த மாதத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓதி அந்த மாதத்தில் சுன்னத்தான இபாதத்துக்களுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதத்தில் கண்கள் கலங்கி கல்புகள் உருகி தௌபா செய்துவிட்டு ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து இப்போது நானும் நீங்களும் ஒரு ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தில் பெற்ற ஆகப்பெரிய அருள் அல்லது ஆகப்பெரிய படிப்பினை அல்லது ஆகப்பெரிய அனுகூலம் என்ன என்று கேட்டால் இறையச்சத்தை தான் அந்த மாதத்தில் நாங்கள் எல்லோருமே பெற்றுக்கொண்டோம். அதைத்தான் அந்த மாதமும் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் அந்த ரமலானும் எதிர்பார்க்கிறது. இந்த இறையச்சத்தின் ஊடாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு எப்படி எப்படியாக அவனுடைய உதவிகளை செய்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் பெற்ற பாடத்துக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்து தலாக் 65வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். நீங்கள் பார்க்கலாம், இறையச்சம் உள்ள மனிதனுக்கு அல்லாஹு தாலா உமை எத்தக்கில்லாக
யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, எஜி அல்லாஹு மஹரஜா, அவர்களுக்கு நிறையவே பாதைகளை அல்லாஹு தஆலா திறந்து விடுகிறான். நினையாத புறத்தில் அவர்களுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹுவின் மீது யார் தவக்குள் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன். இரையச்சம் இருந்தால் அல்லாஹ் உதவி செய்கிறான், இரையச்சம் இருந்தால் அல்லாஹ் உணவளிக்கிறான், இரையச்சம் இருந்தால் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்குகிறான். இறைவனின் மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நினையாத புறத்திலிருந்து உதவி செய்வதாக அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து விளிக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் இரையச்சமும் ஒரு மனிதனிடத்தில் சரியான தவக்குளும் இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஈமான்தாரியாக இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த இரண்டும் உறுதியாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் நிறையவே அனுகூலத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த இரண்டும் உறுதியாக இருக்குமாக இருந்தால் நிறையவே உதவிகள் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் சில நேரத்தில் யோசிக்கிறோம், நாங்கள் அல்லாஹுவின் மீது தான் தவக்குள் வைத்திருக்கிறோம், அல்லாஹுவைத்தான் அஞ்சி நடக்கிறோம், இறையச்சம் இருக்க போய்த்தான் நாங்கள் இறைவனுடைய மாளிகையோடு தொடர்புபட்டிருக்கிறோம், இறையச்சம் இருக்க போய்த்தான் ரமலானில் நாங்கள் அல்லாஹுவை அஞ்சி நோன்பு நோக்கிறோம், இறையச்சம் இருக்க போய்த்தான் நாங்கள் நிறைய தான தர்மம் செய்கிறோம், இறையச்சம் இருக்க போய்த்தான் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இறையச்சம் இருக்க போய்த்தான் இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு நாங்கள் விலகி நன்மையின் பக்கம் நாங்கள் வந்து சேருகிறோம். இறையச்சம் இல்லை என்றால் இப்படி இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் அல்லாஹ் எனக்கு என்ன உதவி செய்திருக்கிறான், நான் அல்லாஹுவின் மீது தான் தவக்குள் வைத்திருக்கிறேன், அவனைத்தான் நான் அஞ்சி நடக்கிறேன், அல்லாஹ் எனக்கு என்ன உதவி செய்திருக்கிறான், அவருக்கு நிறையவே உதவி செய்திருக்கிறான், ஆனால் அவர்களெல்லாம் சரியாக மார்க்கத்தில் நடப்பது கிடையாது, அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பங்களாவை கொடுத்திருக்கிறான் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொள்கைகள் கிடையாது. நாங்கள் கொள்கையோடு இருக்கிறோம், சத்தியத்தோடு இருக்கிறோம், இறைவனை அஞ்சுகிறோம், இறைவனிடத்தில் கெஞ்சுகிறோம், அவனின் மீது முழுக்க தவக்குள் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு என்ன உதவி செய்திருக்கிறான்? அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த அருளையும் உதவியையும் நினைத்து பார்த்தால் இந்த பூமியில் வேறு யாருக்கும் செய்யவில்லை என்ற முடிவுக்கு நானும் நீங்களும் வருவோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் செய்த அருள் அல்லது உதவி எவ்வளவு பெரிய உதவி என்று நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய உதவிகளில் ஆக பெரிய உதவி என்ன தெரியுமா? அவனுடைய ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுடைய சத்தியத்தை தந்திருக்கிறான், அவனுடைய கொள்கையை தந்திருக்கிறான், அவனுடைய கோட்பாட்டை தந்திருக்கிறான், பிதாத்திலிருந்து ஓரமாக்கி இருக்கிறான், ஷிர்கில் இருந்து பாதுகாத்திருக்கிறான், ஏகத்துவத்தோடு வாழக்கூடிய குடும்பத்தை தந்திருக்கிறான், சாலையான குழந்தைகளை தந்திருக்கிறான். இப்படி அல்ல கொள்கை சம்பந்தமாக நீங்கள் பார்த்தால் எத்தனையோ பேருக்கு கொடுக்காத புண்ணியத்தை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். தோழர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு கூட கொடுக்காத புண்ணியத்தை எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தந்திருக்கிறான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 2996 ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் பேரு கதிரையில உட்கார்ந்துட்டு தான் பயம் கேட்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் பேர் கட்டில சாஞ்சிட்டு தான் பயம் கேட்க வேண்டி இருக்குது. ஏன்டா அப்படி நோய், இடுப்பு கடுப்பு, கை கடுக்குது, உட்கார முடியாது, மிக நீண்ட நேரம் இருக்க முடியாது, இப்படியான நிறைய நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சாஃபர் அபுத் அவ் மரித, ஒரு அடியான் பயணமாகி விட்டார் என்றால், ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறான் என்றால், அல்லது ஒரு அடியான் நோய்வாய்ப்படுகிறான் என்றால், எப்படி இந்த அடியான் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர்
ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் அல்லாஹுவை அஞ்சி அவனை மாத்திரம் நினைத்து அவனுக்காக இந்த பூமியில் கட்டுப்பட்டு அவனுக்காக வணக்கம் செய்தானோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி இளமை காலத்தில் நோய் வருவதற்கு முதல் இபாதத் செய்த அந்த மனிதனுக்கு நோய் வந்து கட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டால், கதிரையிலே போய் உட்கார்ந்து கொண்டால், நிறைய இபாதத் செய்ய முடியவில்லை என்ற கவலையோடு இருந்தால், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற ஒரு நற்செய்தி பாருங்கள். நோய் வருவதற்கு முதல் இந்த பூமியில் அந்த அடியான் எப்படி இபாதத் செய்தானோ அதே போன்று அல்லாஹ் நோய் வந்ததற்கு பிறகும் அதே அளவு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷனுக்கு நோய் வாரத்துக்கு முதல் நிறைய இபாதத் செய்கிறார், நோய் வந்ததற்கு பிறகு இபாதத் செய்ய முடியவில்லை, உட்கார்ந்துதான் தொழ வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்குகிற ஆகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? நீங்க உட்கார்ந்து கொண்டு தொழுகிறீங்களா? தூங்கிக் கொண்டுதான் தொழுகிறீங்களா? நிறைய நீங்கள் இபாதத் செய்ய முடியவில்லையா? நீங்கள் எப்படி கடந்த காலத்தில் இறைவனை அஞ்சி இறைவனுக்காக இபாதத் செய்தீர்களோ அதே போன்று அல்லாஹ் அதில் கொஞ்சம் கூட குறைக்காமல் நோய் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அதே அளவான கூலியை தருகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று. இரண்டாவதாக, பயணமாகிவிட்டால் பிரயாணம் போயிட்டோம் என்று சொல்லுங்க, ஊர்ல செய்து வந்த நிறைய இபாதத் செய்ய முடியாம இருக்கும், வளமையாக ஓதி வந்த குர்ஆன் ஓத முடியாம இருக்கும், பிடித்து வந்த நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்கும், பிரயாண கஷ்டம் டயர்டாக இருக்கும். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எப்படி உதவி செய்கிறான் என்று கேட்டால், நீங்கள் பயணமாகுவதற்கு முன்னர் ஊரில் இருக்கிற போது எப்படி இபாதத்தெல்லாம் செய்து வந்தீர்களோ அதே அளவு நன்மையை அல்லாஹ் குறைக்காமல் பயணத்தில் தருகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு புண்ணியம், இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு சிறப்பு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உள்ள மனிதனுக்கும் இறைவனின் மீது தவக்குள் உள்ள மனிதனுக்கும் வைத்திருக்கின்ற பாக்கியம். இந்த உலகத்தில் இரண்டு நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். சாஹிகுல் புகாரி 3805வது ஹதீஸாக புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியிலே இரண்டு நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். ஒன்று உஸைத் இப்னு உதைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஒன்று உத்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டு நபித்தோழர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய சபைக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு சென்று ரசூலுல்லாஹோடு மார்க்கம் சம்பந்தமாக பேசி அந்த இடத்தில இருந்து வெளியாக போகிறார்கள். அந்த நாள், அந்த இரவு, ஃபீ லைலத்தின் முஸ்லிமத்தின் கடுமையான இரவு, கண்ணில குத்துற இரவு என்று சொல்லுவோமே, அப்படி கடுமையான இரவுல இரண்டு நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹோடு பேசிவிட்டு சபையில இருந்து வெளியாகிறார்கள். இந்த நேரத்தில் உஸைத் இப்னு உதைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர வீட்டுக்கு போகிறார், உபாத் இப்னு பிஷ்ர் அவர வீட்டுக்கு போகிறார். போற நேரம் மிஸ்பாஹுன் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் தோழர்களே, உபாத் இப்னு பிஷ்ர் ரசூலுல்லாஹோடு பள்ளியோடு தொடர்புபடுத்தி பேசிவிட்டு போகிற நேரம் இரவு நேரமாக இருந்த நேரத்திலே உபாத் இப்னு பிஷ்ர் வீட்டுக்கு போக வெளிக்கிடுகிறார். இரவு கடுமையான இரவு, திடீர் என்று உபாத் இப்னு பிஷ்ர் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஃபவர், ஒரு வெளிச்சம். உபாத் இப்னு பிஷ்ர் போய்கிட்டே இருக்கிறார், அவருக்கு முன்னால் அந்த வெளிச்சம் போய்கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்குது. உஸைத் இப்னு உதைர் போய்கொண்டிருக்கிறார் அவர வீட்டுக்கு, அவருக்கு முன்னால் அந்த ஃபவர் வெளிச்சம் போய்கொண்டே இருக்குது. இரண்டு பேரும் வீட்டுக்கு போனவுடன் இரண்டு வெளிச்சங்களும் அந்த இடத்திலே இருந்து போய்விட்டது. அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவனை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்கு அவனுடைய புறத்திலே இருந்து பயங்கரமான இருட்டுடைய நேரத்தில் அல்லாஹ் வெளிச்சத்தை அனுப்பி இந்த உலகத்தில் வாழ வைத்த வரலாறு, என்னையும் உங்களையும் எந்த ஏகத்துவத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறதோ இந்த கொள்கை, அந்த கொள்கையோடு வாழ்ந்த மக்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் கொடுத்த வெகுமதி என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான், நமக்கு என்னத்தை தந்திருக்கிறான்? அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நம்மெல்லாம் படிக்கிற காலத்துல சில பெஞ்சு நமக்கு என்று சொந்தமா இருக்கும், பின் பெஞ்சு தான் நமக்கு சொந்தம், முன்னுக்கு வாரதே இல்லை. முன்னுக்கு வாரவங்க எல்லாம் அறிவாளிகள் என்று சேர்மாரும் டீச்சர்மாரும் போட்டினாங்க.
நமக்கு குட்டி குட்டித்தான் இன்றைக்கு தலையில் படித்து தந்தார்கள். நீ எல்லாம் உருப்பட மாட்டா, நல்லா வர மாட்டாய், ஹோட்டல் வேலைக்கு தான் நல்லம், அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு தான் நல்லம், அப்படி என்று சொல்லி சொல்லி மட்டம் தட்டி தட்டி நல்லா படித்த மாணவர்களை முன்னுக்கு வைத்து எங்களை எல்லாம் பின்னுக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு எங்களோடு படித்த நல்லா படித்தவர்கள் இன்ஜினியராக இருக்கிறார்கள், டாக்டர்மார்களாக இருக்கிறார்கள், பெரிய பெரிய பட்டத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆக்களுடைய அட்ரஸே இல்லை, ஆக்களை காண இல்லை, ஊர்ல இல்லை, எங்கேயாவது ஒரு 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 பாவத்திலும் அதல பாதாளத்திலும் தெளிவில்லாத கொள்கையிலும் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் தான் முக்கியம், இந்த உலகத்தின் சிறப்பு தான் முக்கியம், இந்த உலகத்தின் கண்ணியம் தான் முக்கியம். நானும் நீங்களும் எங்கேயோ இருந்தவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் முன்னுக்கு கொண்டு வந்து ஏகத்துவத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை தரவில்லையா? நானும் நீங்களும் படிக்கிற காலத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் செய்கின்ற தவறுகளைப் போல சில தவறுகளை நாங்கள் செய்ய நினைத்தோம். அல்லாஹ் அந்த தவறிலிருந்து எங்களை பாதுகாத்தான். இன்னார்தான் இன்னைக்கு மனைவியாக வர வேண்டும் என்று படிக்கிற காலத்தில் ஒரு பெண்ணை பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டிருப்போம், அல்லது ஒரு பெண் இன்னார்தான் எனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று படிக்கிற காலத்தில் ஆசைப்பட்டிருப்பார்கள், அதற்காக நிறையவே முயற்சி செய்திருப்பார்கள். அல்லாஹ் நாடி இருக்க மாட்டான். ஆனால் இப்போது அதை நினைக்கிற போது கண்கள் அப்படியே குளமாக ஆரம்பிக்கும். காரணம் சொல்லுங்கள், அல்லாஹ் நீ செய்த உதவி பெரிய உதவி. அந்த பொம்பளைய பத்தி ஊர்ல கேள்விப்படக்குள்ள ஆக மோசமான பொம்பளை என்று இப்போது கேள்விப்படுகிறோம். என்னை விட்டு அந்த பொம்பளையில இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தாய். சில பெண்கள் கேள்விப்படுவார்கள், இன்னாறுதான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அல்லாஹ் கொடுக்காமல் இருந்திருப்பான், வேறொருவரை மாப்பிள்ளையாக்கி இருப்பான். இப்ப நிறைய பெண்கள் நினைப்பார்கள், அல்ஹம்துலில்லா அவன் மாப்பிள்ளையாக வராம, அல்ஹம்துலில்லா இவர் மாப்பிள்ளையாக வந்தது, நீ செய்த அருளே என்று நினைக்கிறோமே. இதெல்லாம் சர்வ சாதாரணமான அருள்களோ, சர்வ சாதாரணமான உதவிகளோ, சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வுகளோ அல்ல தோழர்களே. அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவியை சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான் என்றால் அவர்கள் சந்தோஷமாக சுவர்க்கத்துக்கு போகின்ற இபாதத்தை செய்வதற்கு அது பெரியதொரு அரண். நானும் நீங்களும் சின்ன பருவத்தில் என்னையும் உங்களையும் உம்மா வளர்க்கிற நேரம், வாப்பா வளர்க்கிற நேரம் சில புத்திமதி சொல்லியிருப்பாங்க, அடே இப்ப நீங்க நினைச்சா சாப்பாடு, நினைச்சா வாகனம், நினைச்சா வாழ்றீங்க. ஆனா நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எத்தனை பேக்க கடகடையா தூக்கிட்டு போய் அலைஞ்சன் தெரியுமா? இப்ப அல்லாஹ் தந்திருக்கிறான் பாருன்னு சொல்லுவோம். ஆனா உண்மைதான் தோழர்களே, கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் நானும் நீங்களும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள், உடுப்பதற்கு ஆடை இல்லாதவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள், சொந்த காணிக்கு இந்த பூமியில் யாருமே தரமாட்டார்களா என்று அங்கலாய்த்தவர்கள். அல்லாஹ் எங்கேயோ இருந்த எங்களை எங்கேயோ கொண்டு வந்து, எங்கேயோ உயர்த்தி, எங்கேயோ பட்டத்தை தந்து, எங்கேயோ பொருளாதாரத்தை தந்து, இன்றைக்கு சமுதாயத்தின் தலைவர்களாக, சமுதாயத்தின் காவலாளிகளாக, சிறந்த பிள்ளைகளுக்கு தந்தையாக, நல்ல ஒரு மனைவிக்கு சாலிகான கணவனாக, நல்ல ஒரு கணவனுக்கு சாலிகான மனைவியாக, நல்ல அழகான வீட்டோடும், அழகான உணவுகளோடும், அழகான ஆடைகளோடும் இன்றைக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கிறானே. இவைகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்த நினையாப்புறத்தில் செய்த உதவிகள் தோழர்களே, உதவிகள். எனக்கும் உங்களுக்கும் தனிமையில் இருந்து இறைவன் தந்த உதவிகளை அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் நானும் நீங்களும் கண்ணீர் சிந்தாமல் அந்த இடத்திலே இருந்து எழும்ப மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். ஆனால் அதெல்லாம் நமக்கு உதவியாக தெரிவது கிடையாது, அதெல்லாம் உதவியாக தெரிவது கிடையாது. பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் உசைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹு, 5018வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உசைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இரவு நேரம் கரா சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை வீட்டுக்குள் இருந்து ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு பக்கத்திலே அவருடைய ஃபரஸ் மர்பூத், அவருடைய குதிரை கட்டப்பட்டிருக்கிறது. ஓதிக்கொண்டிருக்கிறார், பக்கத்தில் குதிரை கட்டப்பட்டிருக்குது. குர்ஆன் சூரத்துல் பக்கராவை ஓதக்குள்ள பக்கத்தில் கட்டப்பட்ட இந்த குதிரை பிறழுது. அவர் குர்ஆன் ஓதாம மூடி வைக்கிறாரு, குதிரை சும்மா இருக்குது.
திரும்ப குர்ஆனை விரிச்சு ஓதுறாரு. இந்த ஃபரஸ் குதிரை மிரளுது, குர்ஆனை மூடி வைக்கிறாரு, குதிரை சும்மா இருக்குது. திரும்ப குர்ஆனை விரிச்சு ஓதுறாரு, திரும்ப மிரளுது, திரும்ப மூடி வைக்கிறாரு, குதிரை சும்மா இருக்குது. பக்கத்துல திரும்பி பார்க்கிறாரு, தான் பெத்த பிள்ளை யஹ்யா அப்படியே குந்தி கொண்டிருக்கிறார். பயம் வந்துட்டு இதுக்கு மேல குர்ஆனை ஓதினால் இந்த குதிரை மிரண்டு தந்த பிள்ளைகளை பிறண்டுடுமோ என்ற அஞ்சத்தால குர்ஆனை ஓதாம மூடி வைக்கிறார். குர்ஆனை ஓதக்க மிரளுது, குர்ஆனை வச்சா சும்மா இருக்குது, என்ன இது புதுனம் அப்படி என்று மகனில ஒருவேளை குதிரை மிரண்டு பிறண்டு பிள்ளைய மிரிச்சிடுமோ என்று அப்படியே குர்ஆனை மூடி வச்சு போட்டும் அப்படியே மேல பார்க்கிறார். அல்லாஹு அக்பர், வானத்துல ஒரு வெளிச்சம், அப்படியே ஒரு பவர். அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம், சரியா விளங்கல்ல. வெளியில வந்து அந்த வெளிச்சத்தை பார்ப்போமே அப்படி என்று வெளியில வந்து பார்க்கிறார். அந்த வெளிச்சம் அப்படி என்ன செய்கிறது, கண்ணை விட்டு கட்டார் என்று மறைகிறது, அப்படியே மறைஞ்சிட்டு இப்ப ரசூல்லா கிட்ட ஓடி போறார். காலையான உடனே ரசூல்லா கிட்ட ஓடி போனாங்க. யார் ரசூலுல்லா, இரவு நான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன், ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் பக்கத்தில் என்னுடைய குதிரை இருந்தது, குர்ஆனை ஓத ஓத மிரண்டது, நிறுத்துகிற போது அதுவும் நிறுத்தி கொண்டது, மூணு தடவை இப்படி நடந்தது. பக்கத்தில் மகனில் குதிரை மிரித்திடுமோ என்ற பயத்தால குர்ஆனை ஓதாம மூடிக்கிட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்தேன், வானத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது யார் ரசூலுல்லா. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் என்று பார்ப்பதற்கு வெளியிலே வந்து பார்த்தேன், அந்த வெளிச்சம் என்னுடைய கண்ணை விட்டு மறைந்து விட்டது யார் ரசூலுல்லா அப்படின்னார்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, உஸைத் இப்னு ஹுதைர், இக்ரா உஸைத் இப்னு ஹுதைர், இக்ரா உஸைத் இப்னு ஹுதைர், இக்ரா உஸைத் இப்னு ஹுதைர். உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் ஓதி இருக்கலாமே. உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் ஓதிய குர்ஆனை தொடர்ந்து ஓதி இருக்கலாமே. நீங்கள் ஓதிய குர்ஆனை தொடர்ந்து ஓதி இருக்கலாமே. ஜாலிகல் மலாயிகா, அது வானவர்கள், தனத் லிசௌதிக், நீங்க ஓதுற சத்தத்தை கேட்டு அந்த வானவர்கள் வானத்திலே வட்டமாக அப்படியே உட்கார்ந்து கொண்டு நீங்க ஓதுகின்ற இந்த ஓசையை கேட்பதற்காக வானவர்கள் வருகை தந்திருந்தார்கள். உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் அந்த குர்ஆனை நிறுத்தாமல் விடிய விடிய ஓதி இருந்தால் அந்த வானவர்களை நீங்கள் கண்ணால் கண்டிருப்பீர்கள், பின்னால் வருகின்ற மனிதர்களும் அந்த வானவர்களை கண்ணால் கண்டிருப்பார்கள். உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் குர்ஆனை ஓதி இருக்கலாமே என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளும் குர்ஆன் ஓதுறோம், நம்மளும் தால் பிறற்றிருந்தான், நம்மட வாயும் உச்சரிக்குதுதான், ஆனால் அதை உணர்கின்ற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் போதாது தோழர்களே. அல்ல அப்படி நிறைய உதவி செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் அவைகளை எல்லாம் நானும் நீங்களும் இது இறைவனுடைய உதவி என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் யாருடைய உதவி என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் பனீஸ்ருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்று செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தாரார். சஹீஹுல் புகாரியில 2291வது ஹதீஸாக புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லா பனீஸ்ருடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறார்கள். பனீஸ்ரவிலை சேர்ந்த ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரிடத்துல சென்று 1000 திருகம் தங்க காசியை கடனாக தாங்க கேட்டாரு. இவர் சொன்னாரு, கடல் கடந்து போய் இன்னும் ஒரு ஊர்ல கடனுக்கு கேட்கிறாரு. இந்த கடன் கேட்கப்பட்ட மனிதர் சொன்னார், ஃபாத்திபி சுஹதா, கடன் தாரன்னா ஒரு சாட்சி வேணும், ஒரு சாட்சியை கொண்டு வா. மொட்டையா வந்து எந்த ஊருன்னு தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, எந்த தேசம்னு தெரியாது, எப்படி கடன் தாரது, அப்படி ஒரு சாட்சியை கொண்டு வா. உடனே கடன் கேட்ட வந்த மனிதர் சொன்னார், வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் போதாதான்னு கேட்டாரு. அல்லாஹ் தானப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்சிக்கு இருக்கிறான் போதாதான்னு கேட்டாரு. உடனே கடன் கேட்கப்பட்ட மனிதர் சொன்னார், சதக்தன், நீ உண்மைதான் சொல்றாய், என்றாலும் ஃபாத்தினிபில் கஃபீல், ஒரு கஃபீலை கொண்டு வா, ஒரு வக்கீலை கொண்டு வா. அப்ப திரும்ப இந்த கடன் கேட்டு போன மனிதர் சொன்னாரு, வக்கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் கஃபீலாக இருக்கிறான் போதாதான்னு கேட்டார். அல்லாஹ் தான் சாட்சியாளன், அல்லாஹ் தான் கஃபீல், இது போதாதான்னு கேட்டார். உடனே இந்த மனிதர், சதத்த நீங்க உண்மை சொல்றீங்க என்று சொல்லிவிட்டு 1000 திருகம் தங்க காசிய எப்ப தருவீங்கன்னு கேட்டார். இன்ன தீயதியில தாரேண்டார், அந்த தீயதியில் தந்து விடுவுங்கள் என்று சொல்லி அல்லாஹுவை சாட்சியாக வைத்து, அல்லாஹுவின் தவக்குள் வைத்து,
அவனை நம்பி 1000 திருகம் எந்த ஊர் என்று தெரியாது கடல் கடந்து வந்த மனிதனுடைய கையிலே கொடுக்கிறார். காசை எடுத்துட்டு கடல் கடந்து போறாரு. போய் அவர் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறாரு. சொன்ன தீயதியும் நாளும் ஓடி வருகுது. கொடுக்கோணுமே, வாங்கினத்து கொடுக்கோணுமே. அல்லாவின் மீது தவக்குள் வைத்து அவனை சாட்சியாக வைத்து அவனை பொறுப்பாக வைத்து வாங்கப்பட்ட கடன், அவனை நம்பி வாங்கிய கடனை கொடுக்கோணும் என்பதற்காக அப்படியே காசு 1000 திருகத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஊர்ல இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வாரார். எந்த வாகனமும் இல்லை, எந்த வாகனமும் இல்லை. நம்மளும் அப்படித்தானே, வாகனம் இல்லைன்னா சந்தோஷம். எப்ப செக்கு கொடுக்குறோமோ அன்றைக்கு போயாண்ட சரியான சந்தோஷம். நம்ம செக் எழுதக்குள்ள வெள்ளிக்கிழமை தான் எழுதுற, அப்பதான் சனி ஞாயர் அங்கால திங்கக்கிழமை போயா வந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. வாங்குறவன் செக் எழுதக்க டேட்டா பாக்குற இல்லையே, நமக்கு தெரியும் இந்த டேட்டில் எழுதினா 3 நாள் இன்னும் பிந்து உண்டு. அது மாதிரிதான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த மனிதர் காசை எடுத்துட்டு கடற்கரைக்கு வந்து பார்க்கிறாரு, எந்த வாகனமும் இல்லை. இதுதான் சான்ஸ், வாகனம் இல்லை என்ன செய்ய, நீதானே தந்த நாட்டம் என்று ஊட்டுல போகல் அவர். அப்படியே அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறாரு. 1000 திருகம் தங்க காசியோட பார்க்கிறாரு, பார்க்கிறாரு, ஒரு வாகனமுமே இல்லை. தோழர்களே, இந்த நேரம் ஒரு கட்ட வெறும் கட்ட மிதந்து வருகிறது. கடலில் வெறும் கட்ட மிதந்து வருகிறது. கட்டையை போய் கையில எடுத்தாரு. அந்த கட்டையை இரண்டா பிளந்தாரு. அந்த கட்டைக்குள்ள 2 பக்கமும் ஓட்டை விட்டார். வெளியால வராம கொஞ்சம் குடஞ்சி எடுத்தாரு. அந்த 1000 திருகம் தங்க காசியை 2 அந்த குடையப்பட்ட ஓட்டைக்குள் வைத்தார். ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கட்டைக்குள் அந்த கடிதத்தை வைத்து அந்த கட்டையை அப்படியே மூடிவிட்டு அந்த கட்டையை வைத்து விட்டு கையை வானத்தின் பக்கம் உயர்த்தி, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக்க தாலம், உனக்கு தெரியும் நான் இன்னாரிடத்தில் சென்று 1000 திருகம் தங்க காசியை தா என்று கேட்ட போது அவர் ஒரு சாட்சியாளனை கொன்றுவா என்று கேட்டது உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் உன்னைத்தான் சாட்சியாளனாக நான் ஆக்கினேன். யா அல்லாஹ் இன்னாரிடத்தில் சென்று 1000 திருகம் தங்க காசியை தா என்று கேட்ட போது அந்த மனிதர் ஒரு வக்கீலை கொண்டு வா என்று கேட்டார். உன்னைத்தான் நான் வக்கீலாக மாற்றினேன், எனக்கு வேறு சாட்சியாளன் கிடையாது, எனக்கு வேறு வக்கீல் கிடையாது, நீதான் சாட்சியும் நீதான் வக்கீலும், உனக்கு தெரியும் பணத்தை கொடுப்பதற்காக நான் கடற்கரைக்கு வந்தேன், எந்த வாகன வசதியும் கிடையாது. யா அல்லாஹ் நீதான் பொறுப்புதாரி, நீதான் சாட்சியாளன், நீதான் வக்கீல், இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, உன்னை நம்பி இந்த பணத்தை இந்த கடலிலே போடுகிறேன் என்று அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து அந்த கட்டையை கடலிலே வீசுகிறார். வீசிவிட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். தவக்குள் தோழர்களே, இறையச்சத்துடைய வெளிப்பாடு. இறைவன் உதவி செய்வான் என்ற அந்த உறுதியான எண்ணம். கடலை நம்பி கட்டைக்குள் 1000 திருகம் தங்க காசியை வைத்து வெறும் கடலிலே இறைவன் மீது உறுதியை வைத்து போட்டுவிட்டு வீட்டுக்கு போகிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடன் கொடுத்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை போடுகிறான். சும்மா கடற்கரை பக்கம் போயிட்டு வருவோமே, எது நம்ம கப்பல்கள் சரக்கோடு வந்திருந்தா எடுத்துக்கொள்ளலாமே அப்படி என்ற எண்ணத்தோடு கடற்கரை பக்கம் போறார். எந்த ஒன்றுமே இல்லை. இறைவன் உதவி செய்ய நாடினால் சொல்வோமே, கூரையை பொத்துட்டும் இறைவன் தருவான் என்று, அது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் தோழர்களே. எந்த கப்பலும் எந்த சரக்கும் இல்லை, திரும்ப போயிடுவோம் அப்படி என்று இருக்கிற நேரம் ஒரு கட்ட கடலிலே மிதந்து வருகிறது. அல்லாஹு அக்பர். உயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸு, நினையாத புறத்தில் இறைவனுடைய உதவி. அப்படியே ஒரு கட்ட கடலிலே மிதந்து வருகிறது. இப்ப நினைக்கிறாரு கடன் கொடுத்த மனிதர், ஊட்டுக்கு சும்மா போறத இந்த விறக தூக்கிட்டு போனா ஊட்டாக்களுக்கு வெட்டி கொடுத்தா விறகுக்காக கட்டையை பயன்படுத்துவாங்களே என்ற எண்ணத்தோடு சும்மா போகாம கட்டையோட போவோம் அப்படி என்று கட்டையை தூக்கிட்டு வீட்டாருக்கு விறகுக்காக பயன்படுத்துவதற்காக கட்டையை தூக்கிட்டு போறார். ஊட்டுக்கு கொண்டு போய் கட்டையை வெற்றார். அல்லாஹு அக்பர். வயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸு, இறைவனுடைய உதவி. அவனை தவக்குலாக வைத்து, அவனை சாட்சியாக வைத்து, அவனை பொறுப்புதாரியாக வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அற்புதம். கட்டையை பிளந்து பார்க்கிறாரு. கட்டைக்குள் 1000 திருகம் தங்க காசியும் ஒரு கடிதமும் எழுதப்பட்டிருப்பதை பெற்றுக்கொண்டார். காசை எடுத்தாரு.
கட்டையை வெட்டி குடும்பத்துக்கு கொடுத்தாரு. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த மனுஷர், கடன் வாங்கின மனுஷர், நம்ம அனுப்பின பணம் போய் சேர்ந்துச்சோ தெரியலையோ, அல்லாஹு அக்பர், திரும்ப 1000 திரகம் தங்க காசியை எடுத்து கடல்கள் எல்லாம் பயணம் சீராக வந்ததற்கு பிறகு திரும்ப ஒரு கப்பலிலே வந்து இந்த மனுஷன் போய், தோழனே, இன்ன தீயதியில நான் தருவதாக வாக்களிச்சேன், என்னால தர முடியாம போயிட்டு, மன்னிச்சுக்கோங்க, இந்த அறைக்கு 1000 திரகம் தங்க காசி என்று கொடுத்தார். அந்த மனிதர் உடனே சொன்னாரு, தோழனே, எந்த ரப்பை நீ சாட்சியாக, எந்த ரப்பை நீ தவக்குலாக, எந்த ரப்பை வக்கீலாக வைத்து நீ என்னிடத்தில் கடனை வாங்கினாயோ, அவனே பொறுப்பாக, அவனே சாட்சியாக இருந்து என்னுடைய பணத்தை என்னுடைய கைக்கு தந்து விட்டான், உன் காசு எடுத்துட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்னார். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இந்த உலகத்தில் இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த உதவிகள். நமக்கும் நிறைய நடந்திருக்கும். சில நேரங்களில் கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவோம், ஆனால் சில நாளையில் 5000 ரூபா காசு இருக்காது 5000 ரூபா இருக்காது. யார்கிட்டையும் கேட்டால் கோடி ஸ்பரம் 5000 ரூபா கேட்குறான்னு ஊர் சொல்லும். நம்ம கடன் கொடுக்குற நேரம் ஒருவர் 5000 ரூபா தாங்கப்பான்னு கேட்டிருப்பார். உண்மையில் அவன் கஷ்டவாளியாக இருந்திருப்பான். நம்ம 10000 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு எப்போ உங்களுக்கு முடியுமோ தாங்கன்னு கொடுப்போம். நம்மளோட உள்ளம் சொல்லும், தராட்டியும் பரவாயில்ல பாவம் அப்படின்னு சொல்லும். இந்த நேத்தையில எத்தனையோ பேருக்கும் கொடுத்துருப்போம், ஆனா உரிய நேத்தையில தாரன்னு சொல்ற போனும் ஆன்சர் இருக்காது. இவர் தரணுமென்றே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அந்த இக்கட்டான நிலைமையில இந்த மனுஷர் ஊடு தட்டி வந்து, நான் உங்கள்ட்ட ஒரு நாள் 10000 வாங்கினேன், எனக்கு தர முடியாம போயிச்சு, இந்தா இருக்குன்னு சொல்லுவார். அப்பதான் நம்மளோட ரோம கண்கள் எழுந்து நிற்க ஆரம்பிக்கும். அப்பதான் இறைவனை புகழ நினைப்போம். யா அல்லாஹ், நீ செய்த உதவி இருக்குத்தானே, என் மானத்தை பாதுகாத்துட்டாய். சில நேரங்களில் வருத்தம் வந்திருக்கும். இப்படியான ஒரு வருத்தம் வந்தால் யார் எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்ப்போம். நினைக்காத மனிதர்களை எல்லாம் அனுப்பி எனக்கும் உங்களுக்கும் அந்த வருத்தத்துக்கு உதவி செய்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடந்த உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நீங்கள் நினைத்து பார்த்தால் தனிமையில் இருந்து உங்களுடைய கண்களிலே நிச்சயமாக கண்ணீர் வராமல் இருக்காது. சில நேரம் ஒரு ஊருக்கு போயிடுவோம், 10 மணியோட பஸ் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது 9 மணியோட பஸ் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிப்போம், காத்துக்கிட்டு நிற்போம், என்ன செய்யறப்பா, ஒரு வாகனம் இல்லை போய் ஆகணும் என்று நிற்போம். நம்மளை யாருன்னு தெரியாது, நமக்கு யாரு எவருன்னு தெரியாது. நிற்கிற நேரம் ஆஜியார் எங்க போறீங்கன்னு கேட்போம். பைக்கில் வந்திருப்பார், காரில் வந்திருப்பார், வேனில் வந்திருப்பார், டயர்டாகி நிற்போம். சும்மா நினப்ப, நல்ல ஒரு வாகனம் கிடைச்சா நல்லா இருக்குமே, பஸ் ஒன்றுமே இல்லையே, என்ன செய்கிற போய் ஆகணுமே என்று நினப்போம். திடீர் என்று ஒரு வாகனம், திடீர் என்று ஒரு பைக் முன்னால் வந்து நிற்கும். நீங்கள் எங்கே போகிறீங்க, காட்டோ வீட்டைக்கா, நானும் காட்டோ வீட்டைக்கு தான் போகிறேன், ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு விளங்காத தோழர்கள், இதெல்லாம் இறைவனுடைய உதவி என்று ஒயர்சு குஹுமின் ஹைதுலா யஹ்தசு, நினையாத புறத்தில் அவன் நமக்கு செய்கின்ற அற்புதமான உதவிகள். இப்படி நம்மட வாழ்க்கையில் அல்லாஹ் நம்ம இருந்த இடத்தை விட்டு இப்ப நம்ம இருக்கிற இடத்தை நினைத்து பார்த்தால் அவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கிறதே, அவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கிறதே. வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்ற ஆகப்பெரிய உதவிகள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இறைவனோடு இன்னும் நெருக்கத்தையும் அவன் மீது இன்னும் முழுமையான நம்பிக்கையும் வைப்போமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய காத்திருக்கிறான் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குள் வைக்கிறார்களோ, அவனை அஞ்சு வாழ்கிறார்களோ, நிறைய வழிகளை அவன் திறந்து விடுவான். அவர்களுக்கு நினையாத புறத்தில் அவன் உதவி உணவளிப்பான். உணவு என்பது சாப்பாடு மாத்திரமல்ல, எல்லா வசதி வாய்ப்புகளும் தான், உணவளிப்பான். இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சஹிஹுல் புகாரி 3989வது ஹதீதாக புகாரியில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு, இவர் தூக்கு மேடைக்கு கொண்டு போகப்பட்ட வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வரலாறு சொல்ற நோக்கம் அல்ல, இவர் தூக்கு மேடைக்கு கொண்டு போகப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னர் பனு லஹியா என்று சொல்லுகின்ற கோத்திரத்துடைய வீட்டில் கட்டப்பட்டிருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற நேரம் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையும் இருக்குது, அந்த வீட்டுக்கார அம்மாவும் இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமைகள் வந்தால் மறக்காம சலூனுக்கு போவோம். ஏன் சொல்லுங்க, தாடியை வலிக்கிறதுக்கும்,
இஸ்டைல் பண்றதுக்கும் நம்ம வெள்ளிக்கிழமை வந்தா ஏதோ ஒரு விக்கிரசனை வாங்கி ஏதாவது செய்யணும் என்று நினைக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் பழக்கமா போயிட்டு. கொல்லப்பட போறார், கொல்ல போறாங்க, தூக்குக்கு போட போறாங்க. ஹுபைப் அவர்கள் வீட்டுல கட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில அந்த வீட்டுக்கார அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஹுபைப் அவர்கள் அந்த வீட்டுக்கார பிள்ளைகிட்ட கேட்டார், ஒரு வயசு வந்த பிள்ளைகிட்ட கேட்டார், சவர கத்தி இருக்குதான்னு கேட்டார். முடிகளை வலிச்சு கொள்ற அன்றைய காலத்துல அந்த சலூன் கடையில பாவிக்கிற கத்தி மாதிரி அன்றைய காலத்துல முடிகிறக்குவதற்காக யூஸ் பண்ணிய கத்தி, சவர கத்தி இருக்குதான்னு கேட்டார். அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஆமா இருக்குதுன்னு. கொஞ்சம் தரையேழுமான்னு கேட்டார். மௌத்தாக போறார், மௌத்தாக போறாங்க, கொல்லப்பட போறார். தாரணே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை கத்தியை எடுத்துட்டு வருகுது. இந்த வீட்டுல உள்ள சின்ன குழந்தை தவண்டு 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 வந்து ஹுபைபரோடைய மடியில உட்கார்ந்துட்டு பிள்ளை கத்திய கொடுக்குது, கத்தி கையில, குழந்தை மடியில. கொல்லப்பட போறார், எதிரி தப்புறத்துக்கு தான் வழிய பார்ப்பாங்க யாரா இருந்தாலும். வீட்டுக்கார அம்மாவை பார்க்கிறார், கண் பிதுங்கி பயத்தோடு இருக்கிறார். ஹுபைபர் நினைச்சாரு, நம்ம இந்த பிள்ளைய கொண்டுடுவோம் என்றுதான் இந்த அம்மா பயப்படுறா போல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மா, இந்த பிள்ளைய கொண்டுடுவன் என்றா நீ நினைக்கிறா? உமா ஆமான்னு சொன்னார். அப்படியே பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டு சொன்னார், அப்படிப்பட்டவன் அல்ல நான், நான் கொல்லப்பட போகிறேன் என்பதற்காக அப்படிப்பட்டவன் அல்ல நான். அவர் கொல்லப்படுற நேரம் தூக்கு மேடைக்கு கொண்டு போகக்குள்ள வரலாற்றில் முதல் முதலாவதாக 2 ரக்காத்து தொழுது ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் கொல்லப்பட போறதுக்கு முதல் வீட்டுல இந்த கத்தியை கேட்டார் தானே, எதுக்கு தெரியுமா? கட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிற நேரம், தண்ட உசுர் போப்புது என்று நினைக்கிற அந்த நேரத்தில் கூட கத்தியை எடுத்துட்டு மறைவான இடத்துக்கு சென்று முக்கியமான சில சுண்ணாக்களில் மனிதனுடைய கமக்கட்டு ஆடத்து முடி இருக்கிறதே, அதை கூட இறக்கிட்டு தான் தண்ட உசுறு மாத்திரமல்ல, தண்ட உயிர் மாத்திரமல்ல, தண்ட உடலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் என்பதை இந்த பூமியில் நிரூபித்து காட்டியவர் ஹுபைப் அவர்கள். அந்த அளவுக்கு சுண்ணாவில கவனம் செலுத்தின நபித்தோழர் இவர். இவர் மௌத்தாயினத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்கார அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவர் சொல்றார், ஹுபைப் கொல்லப்பட போவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் என்னுடைய வீட்டில் ஹுபைப் இருந்தார். அந்த ஹுபைபுடைய கையில் இரண்டிலும் திராட்சை பழம் இருந்தது. எங்களுடைய வீட்டுக்காரர்கள் யாருமே ஹுபைபுக்கு கொடுக்கவில்லை, யாருமே கொடுக்கவில்லை. அவர் சந்தோஷமாக கையில் திராட்சை குழுப்பையை வைத்துக் கொண்டு அந்த திராட்சை பழத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் நினைக்கிறேன், நினையாத புறத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹுபைபுக்கு கொடுத்த உணவு என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த வீட்டுக்கார அம்மா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஹுபைப் ராவுடைய வரலாறை சொல்லுகின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, மௌத்தாகரத்துக்கு நே கொஞ்ச நாளைக்கு முன்னர் கூட இறைவனின் மீது முழுமையான அந்த நம்பிக்கை இருந்ததினால் எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரியம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாமன் அவர்களை சக்கரியா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாமன் அவருடைய பராமரிப்புக்கு கீழே மெஹ்ராபுக்குள் வைத்த நேரம், அந்த காலத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் எப்படி மெஹ்ராபுக்குள் கிடைத்ததோ அதே போன்று மரியம் அலை இஸ்லாம் என்ன சொன்னாங்க, இது எனக்கு இறைவன் தந்த உணவு என்றார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நினையாத புறத்தில் ஹுபைப் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மௌத்தாகுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் திராஜை பழத்தை கொடுத்து அதை பிச்சு பிச்சு சந்தோஷமாக இந்த உலகத்தில் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய சரீரத்தையும் துப்புரவாக்கி கொண்டுதான் இந்த பூமியிலே இருந்து தன்னுடைய உயிரை பிரித்துக் கொள்வதற்காக வேண்டி போன வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டவர்கள். அதே நம்பர்ல இன்னும் வரலாறு வரும், நேரம் இடம் கொடுக்காது. ஆசிம் இப்னு சாபித்ராவுடைய வரலாறு, அது வித்தியாசமான ஒரு வரலாறு, முடிந்தால் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒயரசு குஹு மின் ஹைதுலா யஹ்தசிப், நினையாத புறத்தில் அவன் நமக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்தால் கண்களிலிருந்து கண்ணீர் விடாமல் என்னையும் உங்களையும் இந்த பள்ளிவாசல் நிச்சயமாக என்ன செய்யாது, வெளியிலே அனுப்பாது. எங்கேயோ இருந்த எங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கேயோ வைத்து, எப்படிப்பட்ட ஏழைகளாக இருந்த எங்களை அல்லாஹு தாலா இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக ஆக்கி, எங்கேயோ கூலி வேலை செய்த எங்களை அல்லாஹு தாலா இன்றைக்கு சொந்த வேலையாக மாற்றி, தொழில் எதுவுமே இல்லாத எங்களை அல்லாஹு தாலா கூலி வேலை செய்யக்கூடிய மனிதனாக அல்லா மாற்றி, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவன் செய்திருக்கின்ற அருளும் உதவியும் நானும் நீங்களும் கணக்கிட்டால் கூட கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் செய்திருக்கிறான். இன்னும் லஇன் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்த்தும் இன் அதாபி லஷதீத், இன்னும் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவோமாக இருந்தால் இறைவன் அதிகப்படுத்துவான், இல்லை என்றால் அவனுடைய வேதனையும் சோதனையும் தண்டனையும் கடுமையானது என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹ்.